வணக்கம். தேனி சமையலில் நம்ம காய்ந்த மிளகாய் பேஸ்ட், அதாவது ரெட் சில்லி பேஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது இருந்ததுன்னா நம்ம மிளகாய் தூளுக்கு பதிலாக எல்லா குழம்புலையும் இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். இது செய்கிறதுக்கு 30 காய்ந்த சிவப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அப்படி நல்லா கொதிக்க விட்டோம்னா மிளகாய் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிரும். சாஃப்ட் ஆயிடுச்சுனா தான் நமக்கு ஈஸியாக மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியும். இப்போ 10 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், மிளகாயெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா அப்படியே ஆற விட்டுருவோம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிளகாயை மட்டும் தனியாக மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணலாம். அது 1 வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது, ஈரத்தன்மை இருக்கிறதுனால கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வைக்கணும். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதோட சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறமா சேர்த்தோம்னா அது தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் முதலையே சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மீதம் இருக்கிறதையும் கலந்து இதோட ஊற்றிக்கிறேன். இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா எண்ணெயெல்லாம் உறிஞ்சி ஒரு குழம்பு பதம் வந்துடும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஈரத்தன்மை எல்லாம் வற்றி எண்ணெய் வெளியிட ஆரம்பிக்கும். அது வரையும் நம்ம கிண்டணும். இப்போ நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் தண்ணி சத்து எல்லாம் குறைஞ்சி நமக்கு திக்கான பேஸ்ட்டாக எண்ணெய் வெளிவிட்டுட்டு வரும். இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இதை வந்து நம்ம நான்வெஜ் சமையல் வைக்கும்போதோ இல்லை வேறு குழம்புகள் ஏதாவது வைக்கும்போதோ தனி மிளகாய் பொடிக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணோம்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும் குழம்புல. நீங்கள் இதே மாதிரி வரமிளகா பேஸ்ட் செஞ்சு பாருங்கள். பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.